நம்ம எதையும் விஞ்ஞானபூர்வமாக எடுத்துக்கணும். ஆமாம், இப்போ வாயு பகவான், அக்னி பகவான், சூரிய பகவான் கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளை ஆள வைக்குது. வாயு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு நம்ம பேசாமல் இருந்தோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மூச்சை நல்லா வாங்கினோம்னா தான், பிராணயாகம் செஞ்சோம்னா தான் அதனுடைய பலன் கிடைக்கும். சூரிய பகவானை வணங்கிட்டு விட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. சூரிய பகவானை பயன்படுத்தி பொருள்களை விளைவிக்கணும், நம்ம தோலுக்குரிய விஷயங்களை செஞ்சுக்கணும், அதாவது வைட்டமின் டி தயாரிக்கிறது. அப்போ மொத்தத்தில் செயல்பாடு தான் நம்மை வாழ்விக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும்.